இருக்காங்களா? நல்லா இருக்கீங்களா அண்ணே? ஸ்பெசிபிக்காக கேள்வி இருக்குதுங்களாண்ணே? கேள்வி கேட்டுருங்கண்ணே. பத்திரிகை நண்பர்கள், நேரடியாக உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேட்டுருங்க. நான் காலையில் ப்ரோக்ராம் நம்ம பேசணும், ஃபுட்டேஜ் இருக்குது உங்களுக்கு. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுவது காலத்தினுடைய கட்டாயம் மட்டுமல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, அவர்களுடைய கொடுத்த உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று. எந்த விஷயத்தையும் கூட முழுமையாக நிறைவேற்றல. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய மகன், இப்போது ஜேபாக்கினுடைய எம்எல்ஏவாக இருப்பவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்கிறாரு, நகைக்கடன் தள்ளுபடி, எல்லாரும் போய் நகைக்கடன் வைங்க வைங்க வைங்கன்னு அவரே சொல்கிறார். அதை வந்து இவர்களோட தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுக்குறாங்க. ஆனால் சட்டசபையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்றார்கள், யாரெல்லாம் வந்து முறையில்லாமல் நகைக்கடை தள்ளுபடிக்காக நகையை வைத்திருக்கின்றார்களோ அவங்க மேல் நாங்கள் அனுமதி எடுப்போம், ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி சொல்கிறார். இது எப்படி ஏற்றுக்குவீங்க? அவர்களை பொறுத்தவரை ஒரு பாக்ஸில் ஒரு டிக், இது நாங்கள் கொடுத்த ஒரு உறுதிமொழியை காப்பாற்றி விட்டோம் என்று டிக். ஆனால் ஒரு பக்கம் முதல்வர் அவருடைய மகனே போய் நீங்கள் வைங்க, நம்ம ஆட்சி வந்தால் தெரியுமில்லன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சொல்கிறார். இன்றைக்கி முதல்வர் அவர் வந்து ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்கிறார், அவருடைய சொந்த மகன் மீது ஆக்ஷன் எடுப்பாரா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதே போல் பார்த்தீங்கன்னா, கொடுத்த உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதை நிறைவேற்றினால் ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஏனென்றால் மக்களுக்கான அறிவிப்புகள் தான் அது. எந்த மாற்றம் இல்லை. ஏ கே ராஜன் கமிட்டியினுடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் கிச்சன் கேபினெட்லாம் வெளியே வருது. மம்தா பானர்ஜி கிச்சன் கேபினெட்டு, உத்தவ் தாக்கரேவோட கிச்சன் கேபினெட்டு, அதே போல் காங்கிரஸினுடைய கிச்சன் கேபினெட்டு, டிஎம்கேவுடைய கிச்சன் கேபினெட், இவங்களாம் கிச்சன் கேபினெட். அவங்க இவர்கள் உண்மையாலுமே மக்களுக்கு முறையாக நாங்கள் வந்து ஒரு சமூக நீதியை காப்பாற்றுகின்றோம் என்றால், ஏ கே ராஜன் அவர்களுடைய கமிட்டி எத்தனை பேர் அந்த ரிப்போர்ட்டை முழுமையாக படிச்சிக்கின்னு தெரியல. பயங்கர முரண்பாடுகள் இருக்கிற ஒரு ரிப்போர்ட். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கூட ஏ கே ராஜன் அவருடைய ரிப்போர்ட்டை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. அதாவது ஏ கே ராஜன் கமிட்டியினுடைய நீட் ரிப்போர்ட் வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையோட போட்டி போட்டு யார் அதிகமாக தப்பான ஒரு டேட்டாவை மக்கள்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஏ கே ராஜன்ஜி அவர்கள் வந்து போட்டி போட்டிருக்கார். இந்தியா ஹெட் சேனலில் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியும் போது அதே பதிலெல்லாம் சொல்லிட்டார். அரசு கொடுத்த டேட்டாவை அப்படியே போட்டிருக்கேன், இந்த டேட்டாவை பற்றி எனக்கு தெரியல. அது 2010-2014 வரை டேட்டா எம்டியாக கொடுத்துருக்குறாங்க. அரசு பள்ளியில் படித்த எத்தனை மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்கிற டேட்டா இது வரைக்கும் வரலை. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் கேட்ட வெள்ளையறிக்கை இன்னும் இது வரைக்கும் வரலை. அதனால் ஏ கே ராஜன் அவர்களுடைய கமிட்டியுடைய ரிப்போர்ட் வந்தது ரொம்ப சந்தோஷம். வந்ததுக்கப்புறம் தான் மக்களுக்கு தெரியுது எவ்வளவு குளறுபடிகள் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இப்போ செய்கிறதுக்கும், அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது சொன்னதுக்கும். ஏ கே ராஜன் ரிப்போர்ட் வந்து எந்த விதத்திலும் கூட நீட் சமூக நீதிக்கு எதிரானது என்கின்ற கருத்தை வலுப்படுத்தியதாக யாருக்கும் கூட தெரியவில்லை, யாருக்கும் புரியவில்லை. நீங்கள் சொன்ன மம்தா பானர்ஜி அவர்களோ, உத்தவ் தாக்கரே அவர்களோ, காங்கிரஸ் அவர்களோ எப்போதும் கூட அவர்கள் பேசுவது தேசத்துக்கு எதிரான விஷயங்களை தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நீட்டில் அதே ஏ கே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2010-2.5 லட்சம் அவருடைய பெற்றோர்கள் சம்பாதிக்கக்கூடிய 2.5 லட்சம் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க குழந்தைங்க எவ்வளோ பேர் நீட்டு மூலமாக அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க படிப்பதற்கு. 2020 இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, 2.5 லட்சம்க்கு கீழே யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவர்களுடைய குழந்தைகள் அதிகமாக போனதாக இவங்களே ஒத்துக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்கு வெரி ஸ்பெசிஃபிக்காக 2019-20 12 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அந்த சீட் எக்ஸ்ட்ரா வந்தனால தான் இன்னைக்கு ஏகே ராஜன் கமிட்டி அவர்கள் போடுற டேட்டாவே அங்கேருந்து வருது. ஒரு மாநிலத்திற்கு எந்த ஒரு மாநிலத்திற்கும் செய்யாத நம்முடைய நரேந்திர மோடிஜி அரசு ஒரே வருடத்தில் 12 மெடிக்கல் காலேஜுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து சீட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி பேச்சக்கானா. அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எய்ம்ஸ் மதுரையில் இந்த வருடம் 150 மாணவர்களை அட்மிட் செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பிறகு அட்மிஷன் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். இது சமூக நீதிக்கு எதிரான விஷயமா தெரியலையா? அதனால் நீங்கள் பாருங்கள், நாளும் ஒரு நாள் தினமும் கூட ஏ கே ராஜன் அவருடைய கமிட்டியை பற்றி மக்கள் அந்த டேட்டாவை பேச பேச மக்களுக்கே புரிய ஆரம்பித்து விடும். நீட்டு வந்த பிறகுதான் பண முதலைகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்காங்க. இதே ஏ கே ராஜன் அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்டில் தமிழகத்தில் 3 மாவட்டத்திலிருந்து மட்டும்தான் 65% மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தார்கள். அந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் சார்ஜ் பண்ணாங்கன்னு தெரியும். நம்ம நீட்டு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டமும் கூட டாமினேட் செய்யாமல் இது சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற மனிதன் கூட எந்த இடத்துல படித்தாலும் கூட பாஸ் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை நீட்டு தான் கொடுத்துருக்கு. அதை பற்றி ஏ கே ராஜன் அவர்கள் கமிட்டி ஏன் பேசலை? அதாவது வியாபார பொருளாக, வியாபார சந்தைகளாக ஒரு 3-4 மாவட்டங்கள் தமிழகத்திலே கல்வியை வைத்திருந்தது இப்போது உடைக்கப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் கூட இருக்கக்கூடிய ஏழை செல்வங்கள் வந்து நீட்டு மூலமாக மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்க அப்படிங்கிற நிலைமை இப்போ வந்திருக்கு. அதை பற்றி இந்த ரிப்போர்ட் ஏன் பேசுகிறேன்னு தெரியல. எல்லாவற்றையும் விட ஏ கே ராஜன் கமிட்டி அவர்கள் இண்டிபெண்ட்டாக இந்த டேட்டாவை செக் பண்ணாங்கிறா அப்படிங்கிறக்கு அவர்கிட்டயே பதில் கிடையாது. அரசு கொடுத்தாங்க, நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரோ தவிர இந்த டேட்டாவில் அரசுக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை எம்டியாக விட்டுருக்கார். உதாரணத்துக்கு 2010 2014 வரை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அரசு பள்ளியிலிருந்து படித்தவங்க எவ்வளோ பேர் போனாங்க பார்த்தா டாட் டாட்டாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன? அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இந்த விஷப்பரீட்சையை செய்யாமல் 2020 தமிழக மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலே நீட் மூலமாக பாஸ் செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க. அது காலத்தினுடைய சான்று, அதை யாரும் பொய் சொல்ல முடியாது, ஓப்பன் டேட்டா. அதனால் இவர்கள் இதை எப்படி மேலே கொண்டு போக முடியும், அரசு பள்ளிகளுடைய தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமோ தவிர இதை போன்ற அரசியல் செய்வதற்காக விஷப்பரீட்சையை கையில் எடுக்கக்கூடாது. ஏ கே ராஜன் அவர்களுடைய கமிட்டியில் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த கன்க்ளூஷன் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது என்ன பேசுனாங்களோ அதோட அதிகமாக அவர் பேசியிருக்கார். 99% மாணவர்கள் நீட்டு கோச்சிங் எடுத்திருக்காருன்னு ஏ கே ராஜன் அவர்கள் சொல்கிறாங்கன்னா ப்ரூஃப் எங்கே? அரசு சொன்னாங்க அப்படிங்கிறார். டேட்டா இங்கே அட்டாச் பண்ணல. யார் ஏ கே ராஜன் அவர்களுக்கு சொன்னது 99% மாணவர்கள் நீட்டு கோச்சிங் போயிருக்காங்கன்னு யார் சொன்னாங்க? அரசு சொல்லியிருக்கு. அந்த இன்டர்வியூவில் இந்தியா ஹெட் சேனலில் கேட்குற எல்லா இன்டர்வியூக்கும் அவர் சொல்கிற ஒரே பதில் அரசு சொல்லிச்சு, அரசு சொல்லிச்சுன்னு. அதே போல் ஃபைனல் கன்க்ளூஷன், நீட்டு வந்துச்சுன்னா தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி ஒரு ஏழை மாணவனுக்கு காணாமல் போயிடும். அது சொல்கிறதுக்கு ஏ கே ராஜன் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் ஒரு கமிட்டியுடைய தலைவராக பேசும்பொழுது டேட்டாவை வச்சு பேசுகிறக்காகத்தான் ஒரு கமிட்டி இருக்கோ தவிர அரசியல்வாதியாக இன்ஃபுரன்ஸ் பேசுகிறக்கு அந்த கமிட்டி கிடையாது. அதாவது முதன் முதலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2020 எவ்வளவு ஏழை மாணவர்கள் நீட்டு மூலமாக போயிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் முதன் முதலாக ஒரு எஸ்டி சமுதாயத்திலேருந்து அந்த ஏரியாலேயே இல்லாத ஒரு மாணவி நீட்டு மூலமாக போயிருக்கிறாங்க. இந்த வருடம் மட்டும் அரசு பள்ளிகளில் ரொம்ப நாள் கழித்து மாணவர்களுடைய வரவு என்பது அதிகமாகிருக்கு, அதிகமாக போய் சேர்ந்துருக்காங்க. அதே போல் தமிழகத்தில் இவ்வளவு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டாமினேஷன் இருந்த தமிழகத்தில் மோடிஜி அரசு 12 அரசு மருத்துவமனைக்கு அங்கீகாரம் கொடுத்து இப்போ மருத்துவ சீட் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி ஏ கே ராஜன் அவர்கள் தன்னுடைய கன்க்ளூஷனில் சொன்ன அந்த விஷயத்தை நாம் உறுதிப்படுத்த முடியும்? அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் தலைவர் மாதிரி பேசுகிறாரோ தவிர ஒரு கமிட்டியினுடைய தலைவராக ஒரு டேட்டாவை வச்சு இன்ஃபர் பண்ணி அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு உண்மை விஷயத்தை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. எய்ம்ஸ் விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் ஆர்டிஐ போட்டு பத்திரிகை நண்பர்கள் பாருங்கள் எப்போ வந்து மத்திய அரசுக்கு லேண்டு ஹேண்டோவர் செய்யப்பட்டது என்று பாருங்கள். பிப்ரவரி 2020 அப்புறம் லேண்டு ஹேண்டோவர் செஞ்சு அதில் காம்ப்ளிகேஷன். இப்போ வந்து மிக வேகமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சென்னை திருச்சியில் வந்து ஐஏஎம் திருச்சி வந்த பொழுது
ஐஏஎம் திருச்சி கட்டுறக்கு இருக்கக்கூடிய நேரக்கும் பொழுது அது என்ஐடி திருச்சியில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ஐஏஎம் திருச்சியில் போய் யாருக்கு சீட்டு கிடச்சோ அவங்க போனாங்க. அதனால் இந்த அரசு நான் சொல்கின்ற முதல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லட்டும். மத்திய அரசு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 150 மாணவர்களை எய்ம்ஸ் மதுரையில் அட்மிட் பண்ணுறக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணு ஆப்ஷனை நிராகரிச்சிருக்காங்க. இந்த 150 மாணவர்கள் ஏழை குடும்பத்திலேருந்து வரலையா, பின்தங்கிய குடும்பத்திலேருந்து வரலையா, சாதாரண குடும்பத்திலேருந்து வரலையா, அவங்களுக்கு சமூக நீதி இல்லையா? ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டியூட்டில் முதல் வருஷம் படிக்கும் பொழுது இன்ஸ்டியூட் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் படித்து இரண்டாவது வருடம் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர்றாங்கன்னு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு லெட்டரில் சொன்னதுக்கப்புறம் எதற்காக 150 மாணவர்களை அட்மிட் செய்ய மாட்டோம் என்று தமிழக அரசு முரண்டு பிடிக்கிறது? இந்த கேள்விக்கு இன்னும் பதில் இல்லையே. ஏன் 150 தமிழ்நாட்டுக்கு வர சீட்டை வேண்டான்னு சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களாம் இவங்க நடத்துகிற ப்ரைவேட் காலேஜஸில் போய் படிக்கணும், கேபிடேஷன் ஃபீ கொடுக்கணும், 5 கோடி 10 கோடி பணம் கொடுக்கணும். அதானே உங்களோட எண்ணம்? நான் அதிமுகவினுடைய எங்களுடைய கூட்டணி வந்து மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் வந்து திருநெல்வேலி தென்காசி சுற்றுப்பயணத்தின் பொழுது அதிமுகவினுடைய தலைவர்களும் நம்முடைய பாஜகவினுடைய தலைவர்களும் ஒன்றாக இணைந்து செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். அதே போல் இந்த 9 மாவட்டத்தில் கூட நடத்திக்கிட்டு வர்றோம். ஸோ கூட்டணி வந்து மிக அற்புதமாக நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் போல் சண்டை போட்டுட்டு தனியாக நிற்கிறோம் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. அதே போல் இந்த 9 மாவட்டம் கூட உங்களுக்கு தெரியும், இது புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள், பிரிந்து வந்த மாவட்டங்கள். இதில் உள்ளாட்சி தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்போ தான் 4 மாதம் ஆகுது. அவருடைய ஹனிமூன் பீரியட் என்று சொல்லக்கூடிய ஹனிமூன் பீரியடில் இருக்காங்க. ஆனால் அந்த 4 மாதத்திலே அவர்கள் செய்த தவறுகள் ஏராளம், அவர்கள் சொன்ன பொய் விஷயங்கள் ஏராளம். அதை மக்களிடம் எடுத்து சொல்லப் போகின்றோம். அதன் மூலமாக மக்கள் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. வேட்பாளர்லாம் நம்ம டிஸ்ட்ரிக் லெவலில் பண்ணுறோம். இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட அளவிலே ஒரு குழுக்களை போட்டிருக்கோம். முக்கியமான தலைவர்கள் மாவட்டத்தினுடைய குழு தலைவராக இருக்கின்றார்கள். அங்கங்கே வேட்பாளர் பட்டியலை அவங்க வெளியிட்டாங்க. அண்ணா, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது கடந்த 1 மாத காலமாக தமிழகத்திலே அதிகமாகி கொண்டு வருகிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது குறிப்பாக இந்த தலையை வெட்டி அதை கொண்டு போய் இன்னொரு மனிதருடைய இடத்துல வைக்கிறது, இது வந்து குறிப்பாக 2-3 மாவட்டத்தில் அதிக அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிவெஞ்ச் மர்டர் என்று சொல்லுவார்கள். ரிவெஞ்ச் மர்டர் அதிகமானாவே அரசு வந்து செயலின்மை ஆகிவிட்டது என்று தான் அர்த்தம். அதே போல் நம்முடைய சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் பட்டப்பகலில் ஒரு சகோதரியை வந்து குத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன காரணமாக இருந்தாலும் கூட அந்த குத்தி கொலை பண்ணுறதுக்கு தைரியம் எங்கேருந்து வந்தது? சிவகங்கையில் எங்களுடைய மீனவர் அணியினுடைய மாவட்ட துணைத் தலைவரை ரோட்டில் ஓட ஓட வெட்டி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது கடைசி 1 மாதம், இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். அதனால் நிச்சயமாக தமிழக காவல்துறைக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. கம்பீரமான காவல்துறை நிச்சயமாக இதை பார்த்து நல்ல நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூட கவனத்தை செலுத்தி ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை இந்த மாதிரி பாதையில் விடக்கூடாது. ஏன்னா ரிவெஞ்ச் மர்டர் ஒர்க் ஆரம்பித்து விட்டது என்றால் அதுக்கு முடிவுக்கு எல்லை கிடையாது. அதை மாற்றி மாற்றி ஜாதியின் அடிப்படையில் தலைவர்களுடைய பெயரில் மாற்றி மாற்றி கொலை பண்ண ஆரம்பிப்பாங்க. அரசு நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வைப்பதற்கான நேரமும் இப்போது வந்துவிட்டது. ஆனால் அந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த NCRB டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா வருடமுமே மிக அதிகமாக உயரக்கூடிய ஒரு 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 தவறான செயல் என்பது போதைப் பொருள் கடத்தல். போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம், இந்த வருஷம் அதிகம். காரணம் என்னென்னா நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் நம்ம அரசை குறை சொன்னாலும் கூட இது ஒரு சமுதாய பிரச்சனையாகத்தான் உலகம் முழுவதுமே பார்க்குறாங்க. அதனால் ஒன்று, உங்களுடைய மீடியா நண்பர்கள் மூலமாக இந்த போதைப் பொருளை பற்றி மிக உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அரசை பொறுத்தவரை அதனுடைய அமலாக்கத்துறைகளை மிக கடுமையாக கையாண்டு அதன் மூலமாக இதை கண்ட்ரோல் செய்ய வேண்டிய விஷயம் அரசுக்கு இருக்கிறது. அதே போல் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஸ்கூலுக்கும் போகல. இதெல்லாம் வந்து இதற்கு வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக அரசு இந்த எல்லா கோணத்தையும் பார்த்து வரப்போகின்ற சமுதாயத்தை பேணி பாதுகாக்க இந்த போதைப் பொருள் வஸ்து என்பதை உடனடியாக
இதை சீர்படுத்த வேண்டும். அதாவது நீங்கள் பேன் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வரக்கூடிய சப்ளையை டிஸ்டர்ப் பண்ணணும். இதை நிச்சயமாக அரசு கவனம் கொடுக்குதுன்னு நம்ம நம்புவோம். மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் அவர்கள் பேசுவதற்கும் அமைச்சர்கள் நடந்து கொள்வதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாததான் நாம் பார்க்குறோம். ஒரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் வந்து எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து தமிழக மக்களுக்காக பாடுபடுவேன், நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர் கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கு அவங்களுடைய துறை மேலே எந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இதெல்லாம் முக்கிய காரணம் அதான். பேசுவது ஒன்றாக இருக்கிறது, செயல் ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த எராட்டிக் மினிஸ்டர்ஸ் அவங்கள வந்து வேகமாக செயல்படுத்த வைக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறக்கெல்லாம் அதான் காரணம். நாங்கள் ஒரே அண்ணனுடைய கேள்வி, கடைசி கேள்வி எடுத்துக்கலாங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றார். இதற்கு முன்னால் பல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கார். நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு யோசனை என்றால், அறிவு இருந்தால் மட்டும் ஒரு மனிதன் வந்து பெரிய ஆளாகி விடுகின்றார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அறிவை தாண்டி ஞானம், சமுதாயத்தின் மீது அக்கறை, மக்களின் மீது ஒரு பாசம், எல்லாவற்றையும் தாண்டி காமன் சென்ஸ் என்று சொல்வார்கள். காமன் சென்ஸ் இஸ் த லீஸ்ட் காமன். ஒரு மனிதனுக்கு காமன் சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு சாதாரண மனிதரை திட்டுறது, எங்களுடைய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து பொதுப்படையாக ட்விட்டரில் திட்டி பிளாக் செய்தது, அதன் பின்பு குறிப்பாக பாஜகவினுடைய தொண்டர்கள் தலைவர்களை மிக மோசமாக விமர்சிப்பது, அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அறிவாளி, பொருளாதார புலி நான் மட்டும்தான் என்று அடிக்கடி சொல்லிக்கொள்கின்றார். இது மாற வேண்டும். அவர் மாற்றிக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு தகுந்த அறிவுரை கூறுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நாம் சொல்லியது ஒரே ஒரு விஷயம்தான். இது பார்த்திங்கன்னா, ட்விட்டரில் இந்தளவுக்கு போடுற ஒரு மனிதர் சமூக வலைதளத்தில் நேரடியாக அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கருத்து வேறுபாடு இவருக்கு வந்தால் எப்படி அவரை வந்து மதிப்பார் என்பது தான் எங்களுடைய ஒரே கேள்வி. அதனால் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் இருப்பது தமிழக மக்களுக்காக, தமிழகத்தினுடைய நிதிச்சுமை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நிதிச்சுமையை அகற்றி நிதி நிலைமை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் அந்த வேலையை சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் லக்னோவில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மூன்று கருத்துக்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கார். சிறிய விமானம் என்பது ஒரு கருத்து, அதே போல் வளைகாப்பு நிகழ்ச்சி என்பது ஒரு கருத்து, இன்னைக்கால புதுசாக பார்த்தேன் அவங்க கொடுத்த அஜெண்டாவே கிளியராக இல்லை, அதனால் நான் போகல அப்படின்னு. எனக்கு உண்மையாலுமே தெரியல, மூன்று நாள் மூன்று கருத்து சொல்லியிருக்கார். இன்றைக்கி சொன்ன கருத்து பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய இன்டர்வியூ பார்த்தது, எனக்கு அஜெண்டா ரொம்ப தெளிவாக தெரியல, அதனால் நான் போகல அப்படின்னு. அதனால் இந்த பதவியை ரொம்ப லைட்டாக எடுத்துக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பதவி. தமிழகம் ஆல்ரெடி கடன் சுமையில் இருக்குது, 570,000 கோடிக்கு மேலே கடன் சுமையில் இருக்கும். கண்டிப்பாக நான் அறிவாளி கிடையாது, நீங்களும் அறிவாளி கிடையாது, பட் நாம் ஒன்றா சேரும் பொழுது நாம் அனைவரும் அறிவாளிகள் தான். அதைத்தான் அமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்டால் நீ அறிவாளி இல்லைங்கிறார். கண்டிப்பாக நாங்கள் யார் அறிவாளி இல்லை தான், தனித்தனி மனிதராக. ஆனால் கூட்டாக குழுவாக சேரும் பொழுது நாம் அறிவாளிகள் தான். அப்படி டீம் ஒர்க்கில் வேலை செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் அவருக்கு அந்த இடத்தை கொடுப்போம். மனது மாறி நல்ல ஒரு நிதியமைச்சராக தமிழகத்திற்கு திரும்பி அவர் வருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஓகே.